தொடர்ந்து இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம விஜய் தமிழ் மாறன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி நோட்டிபிகேஷன் எனேபிள் பண்ணிக்கோங்க. மதுரையில் கள்ளக்காதலி தனது ஆசைக்கு இணங்க மறுத்ததால் கள்ளக்காதலன் அவரை கழுத்தை அறுத்து கொலை செய்தான். மதுரை மாவட்டம் திருமங்கலம் கள்ளிக்குடியை சேர்ந்தவர் முருகன், இவரது மனைவி ஜோதி. இவர்களுக்கு இரண்டு மகன்கள் உள்ளனர். ஜோதி ஆடு மேய்க்கும் தொழிலை செய்து வந்துள்ளார். இதற்கிடையே ஜோதிக்கும் பெரியசாமி என்பவருக்கும் கள்ள தொடர்பு இருந்து வந்துள்ளது. இதனை அறிந்த முருகன் மனைவியை கண்டித்துள்ளார். இதனால் ஜோதி பெரியசாமியுடன் பழகுவதை நிறுத்தியுள்ளார். இந்த நிலையில் ஆடு மேய்க்கச் சென்ற ஜோதியிடம் பெரியசாமி தனது ஆசைக்கு இணங்கும்படி கேட்டுள்ளார். இதற்கு ஜோதி மறுப்பு தெரிவிக்கவே அவர்கள் இருவருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது. ஒரு கட்டத்தில் ஆத்திரமடைந்த பெரியசாமி ஜோதியை கழுத்தை அறுத்து கொலை செய்துள்ளார். இதனை அறிந்த போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து ஜோதியின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைத்தனர். தலைமறைவாக இருந்த பெரியசாமியை கைது செய்த போலீசார் அவனிடம் விசாரணை நடத்தியும் வருகின்றனர். இந்த சம்பவம் மதுரை வட்டாரத்தில் மிகப்பெரிய பரபரப்பையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியுள்ளது.